இன்றைக்கி பார்க்க போகிறது பிரியாணிக்கு கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. நல்லா வணங்கிட்டு வணக்கி விடுங்க. பூண்டு வெங்காயம் நல்லா வணங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றை கலக்கி விட நல்லா வணங்கட்டும். அதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிறவங்க நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கருக்காமல் இருக்கும், இல்லை கருப்பாயிடும் கத்திரிக்காய் வந்து. கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். அப்புறம் மசாலாவும் நல்லா கத்திரிக்காய் உள்ள போகுங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காய் வேகிறதுக்கு மட்டும் போதும், நிறைய சேர்க்க வேணாம். அப்புறம் தேவையான கிரேவி கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துனா குழம்பு மாதிரி ஆகிடுங்க. பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருந்தாலே போதும், நல்லா வாங்கி வெந்துடும் கத்திரிக்காய் வந்து. இப்போ திருப்பி போட்டு குக்கர் மூடியே மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கும், நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக வெந்திருக்குதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிலக்கடலை வந்து வறுத்து பொடி பண்ணி எடுத்து போட்டுக்கலாங்க. நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த நிலக்கடல் தூள் சேர்த்த உடனே ஒரு நிமிஷம் தானே போதுங்க, இல்லை அடி பிடிச்சிக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நம்ம தேவையான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பானேஷ் பேஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.